வெல்கம் டு இளம். இன்னைக்கு நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹாப்பி ஹவர்ஸ் அதை பற்றி பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஹாப்பி ஹவர்ஸ்னால் என்ன அப்படின்னு, ஹாப்பி ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நமக்கான நேரம், அதாவது மை டைம் அப்படின்னு வந்து சிம்பிளாக சொல்லலாம். மை டைம்னால் நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம அந்த நாளில் செய்கிறது தான் வந்து மை டைம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எல்லாருக்குமே இந்த மை டைம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மை டைம் இருந்ததுன்னா நமக்கு வந்து ஒரு வாழ்க்கை வந்து இயந்திரத்தனமாக இருக்காது, நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம். நீங்கள் சில பேருக்கு மெடிடேஷன்லாம் வந்து பண்ண முடியாது, ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த மை டைம் வந்து எடுத்துக்கலாம். இந்த மை டைமில் நமக்கு பிடிச்ச வேலை செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு மியூசிக் கேட்குறதுனா கூட, ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் மியூசிக் கேட்டிங்கன்னா கூட அதை வந்து ஒரு மை டைம், அது ஒரு மெடிடேஷன் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். இதுதான் வந்து மை டைம். மை டைமோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும்போது உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது, நோயிலேருந்து நம்ம கொஞ்சம் தள்ளிடலாம். ஸோ மை டைம், அப்புறம் வந்து செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏதாவது ஒரு ஹாபி இருக்குது அப்படின்னா அந்த ஹாபியை வந்து நீங்கள் என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஒரு கோல் இருந்ததுன்னா அந்த கோலை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா, அதை பற்றி யோசிக்கிறதுக்கு அந்த மாதிரி எடுத்துக்கலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம். அது வந்து அவங்கவுங்களோட இது, ஆனால் அதுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து மை டைம் வந்து கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். ஸோ மை டைம் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே வந்து கடவுள் 24 மணி நேரம் தான் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க எனக்கு டைம் இல்லை, எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கே டைம் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ மை டைம்ங்கிறது வந்து நம்ம கிரியேட் பண்ணோம்னா ரொட்டீன்ஸ் வந்து செட் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் டெய்லி ரொட்டீன், மந்த்லி ரொட்டீன், அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் ரொட்டீன் செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டைமில் இந்த வேலை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி டைம் வந்து மேனேஜ் பண்ணணும். டைம் மேனேஜ் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே வந்து மை டைம் வந்து கிடைக்கும். மை டைம் வைக்கணும் அப்படின்னா சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ மை டைம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டைம் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமில் வந்து நீங்கள் டிவி பார்க்கக்கூடாது, ஃபோன் கால்ஸ் ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டண்டாக வந்ததுன்னா அட்டன் பண்ணலாமே தவிர, அன்வான்ட் கால்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அந்த டைமில் வந்து எடுத்துக்க வேணாம். டிஸ்டர்பன்ஸ் வந்து இல்லாத டைமாக வந்து உங்கள் மை டைம் வந்து செட் பண்ணிக்கோங்க. எவ்ரி டே வந்து மை டைம் வந்து செட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப மஸ்ட். நீங்கள் ஒரு 1 week மை டைம் வந்து நீங்கள் செட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து அந்த அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது நீங்களே வந்து ஃபீல் பண்ணுங்கள். உங்கள் ஹாபீஸ் எல்லாம் ஏதாவது இருந்தது அதனால லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கே தெரிஞ்சதுன்னா அதை செய்யலாம், இல்லைனா வந்து யூடியூப் அது மாதிரி ஏதாவது பார்த்து உங்கள் ஹாபீஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். கோல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருமே வந்து ஒரு கோல் வந்து வச்சுக்கணும். அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை ஒர்க்கிங் பர்சனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஒரு கோலுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வந்து கோல் செட் பண்ணுங்கள். இப்போது நான் கோல் செட் பண்ணுறதுக்கும் சில வீடியோஸ் வந்து நான் போடுறேன், நீங்கள் அதுவும் பாருங்கள். ரொட்டீன்ஸும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து மந்த்லி ரொட்டீன், டெய்லி ரொட்டீன், இப்போது 3 month ரொட்டீன், 6 month ரொட்டீன், அந்த மாதிரி இயர்லி ரொட்டீன் அந்த மாதிரிலாம் இருக்குது. நான் ரொட்டீனுக்கும் வந்து வீடியோ போடுறேன். ஸோ ரொட்டீன் செட் பண்ணாதவங்க அந்த வீடியோ பார்த்து செட் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே வந்து இந்த மை டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மை டைம் வந்து க்ரியேட் பண்ண பாருங்கள். சூட்டபிள் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 to 1. இப்போது என்னோடய கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஒருத்தவங்க பிளேஸ் கூட போகிறாங்க. ஸோ எனக்கு வந்து 10 to 1 தான் என்னோடய ஃப்ரீ டைம். ஸோ நான் அந்த டைம் எடுத்துக்கிறேன். அந்த டைமில் வந்து நான் ஃபோன் கால்ஸ் வந்து மேக்ஸிமம் பண்ண மாட்டேன். அதே மாதிரி டிவி வந்து அந்த டைம் பார்க்க மாட்டேன். ரெஃப்ரெஷிங்காக நான் என்ன பண்ணணுங்கிறது வந்து ப்ரீவியஸ் டேவில் வந்து டிசைட் பண்ணிடுவேன். இந்த மை டைமில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது அந்த டைமில் வந்து வேறு எந்த இதுக்குமே வந்து நான் எந்த வேலையுமே செய்ய மாட்டேன். என்னோட எனக்கு பிடிச்ச வேலை, எனக்கு பிடிச்சது அது மட்டும்தான் நான் செய்வேன். அது தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ ஆஃப்டர்நூன் டைம் கூட எடுத்துக்கலாம், 2 to 4 அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து மை டைம் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ மை டைம் செக் பண்ணுங்கள், அதோட பெனிஃபிட்ஸ் வந்து ஃபீல் பண்ணுங்கள், எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே சார்.